الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பிகுரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்ற இந்த நிலையிலே சில சந்தர்ப்பங்களில் சில விடயங்களை நாங்கள் மறைத்து நாங்கள் எவரிடம் பேசப்போகின்றோமோ அவரை உள்வாங்க வேண்டும் என்பதற்காக, அவரை உள்வாங்கி எடுக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த சந்தர்ப்பத்தில் கதைப்பது, பின்னர் என்ன செய்வது, நாங்கள் அவரை நேர்வழிப்படுத்திடலாம், அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, எனவே நாங்கள் பின்னால் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சொல்லலாம், இப்போக்கு நாம் இப்படி போனால் தான் அவரை அணுகலாம் என்று சொல்லி நாங்களாக சில விடயங்களில் அல்லாஹ் சொன்ன மார்க்கத்தை அங்கே தெளிவாக சொல்லாமல் அப்படியே மறைத்தும் விடுகிறோம், அவருக்கேற்ற மாதிரி நடக்கிறோம். இங்கே உள்ள விஷயம் என்ன, அவரை பின்னர் நாம் உள்வாங்கி எடுத்துடலாம் என்று நமக்குள் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிறோம். அவரை உள்வாங்கி எடுத்து விடலாம், நமக்கு தெரியும் அபசவத்த வல்ல சூரத்து இறங்கிய சம்பவம். அதில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கிறான். அபசவத்த வல்ல, கண்டறியாதவர் வந்த நேரத்திலே முகம் கடுகடுத்தார், திருப்பிக் கொண்டார் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கண்டறியாத சஹாபியை பதில் கொடுக்காமல் அங்கே இருந்த குஃபார்களை எப்படியாவது உள்வாங்கிவிட வேண்டும் என்று கருதி அவர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி சில வேலை செய்தார்கள். என்ன, அவர்களை நோக்கி கைத்து கொண்டிருந்தார்கள். அம்மா மனிஸ்தகுனா அந்த லகூத்த சத்தா, யார் இந்த மார்க்கத்தை தேவையில் என்று இருக்கிறானோ அவரை நோக்கி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போ அல்லாஹ் என்ன கேட்குறான், இவடந்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம். ஒமா யுதிரீக அல்லஹு இஸ்ஸக்கா, உனக்கு எது தெரிவியப்படுத்தியது அவர் பரிசுத்தவானாகுவார், உன்னுடைய உபதேசம் அவருக்கு பிரயோசனப்படக்கூடிய நிலையிலே அவர் உன்னுடைய உபதேசத்தை கொண்டு படிப்பினை பெறுவார், திருந்துவார் என்கிறதை உனக்கு எது தெரியப்படுத்தியது என்று அல்லாஹ் கேட்கிறான். நாம் இப்படி நடந்தால் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் போகிற போது அவர்கள் எப்படியோ நேர்வழி பெற்றிருவார்கள் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி அனுப்புகிறான். நம்மளிலே இந்த மாதிரி நடைமுறை நம்மில் எல்லோரிடமும் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சொல்கிறான், நீ விரும்பியவர்களுக்கெல்லாம் நீ நேர்வழியை காட்டிட முடியாது, அப்படி என்றால் நேர்வழியில் செலுத்திட முடியாது, நேர்வழியை எடுத்து சொல்லலாம், நேர்வழி இன்னதானு எடுத்து சொல்லலாம், ஆனால் நேர்வழியில் அவர்களை வழி நடத்திட முடியாது. அல்லாஹ்தான் தான் நாடியவருக்கு நாடியவரை நேர்வழியில் செலுத்துகிறான். ரசூலுல்லாஹ் விரும்பினார்கள் தன்னுடைய சாட்சி அபு தாலிப் நேர்வழி பெற வேண்டும் என்று, எவ்வளவெல்லாம் அவரிடத்திலே எடுத்து சொன்னார்கள், நேர்வழி கிடைக்கவில்லை. எனவே நாங்கள் மக்களிடம் இருவேஷம் போட்டு நடந்து நானும் உங்களோடான் சேர்ந்து என்று சொல்லி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து அவர்கள் எப்படியாவது உள்வாங்கி விட வேண்டும் என்பதற்காக இரட்டை வேடம் போடுவது இருக்கிறது அல்லவா, நம்முடைய நோக்கம் என்ன, அவர் நேர்வழி பெறலாம் என்று, அந்த மாதிரி நாங்கள் நடக்கக்கூடாது. ஏனென்றால் எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றிலே தௌவா களத்திலே அவர்கள் காட்டிய வழிமுறைகள், அவர்களை அல்லாஹ் எப்படி வழி நடத்தினான் என்கிற முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரிப்படி நாங்கள் போக வேண்டும். நாங்கள் இபாதத்தில் மட்டும் ரசூலுல்லாஹ் பின்பற்றக்கூடாது. எப்படி குடும்ப வாழ்க்கையில் பின்பற்றணுமோ, கொடுக்கல் வாங்கல பின்பற்றுவோமோ, அதே மாதிரி தாவாவுடைய வழியிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எப்படி எவடத்தை எந்த சந்தர்ப்பத்தில் நடந்தார்களோ அதற்கேற்ற மாதிரி நடக்க வேண்டும். எவடத்தை மெல்லினமாக நடந்தார்கள், எங்கே கண்டிப்போடு நடந்தார்கள், எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு தாயிகளும் தௌவா களத்தில் இருப்பவர்கள் ரசூலுல்லாவினுடைய தௌவா களத்தை முழுமையாக படிக்க வேண்டும். ஒரு இடத்தில் நாம் ரசூலுல்லா நடந்து கொண்ட விதத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு வர முடியாமல் இருக்கும். ஏனென்றால் அந்த இடத்தில் வேறொரு மாதிரியாக ரசூலுல்லா நடந்திருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் எங்களுக்கு நாங்கள் ஹிதாயத்து கொடுக்கணும், மற்றவரை உள்வாங்கி விட வேண்டும் என்பதற்காக உண்மைகளை மறைப்பதும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடந்து கொள்வதும் நம்மளை நம்முடைய பேச்சு பாசி சொன்னால் வேஷம் போடுவதும்
அது அவர்களை நேர்வழிப்படுத்திடும் என்று நாங்கள் நினைக்கிறது அல்லாஹ்வுடைய ருபூபியத்திலே கை வைப்பதாகிவிடும். நேர்வழியை நேர்வழியின் பக்கம் மக்களை செலுத்துவது அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமான பண்பு. அந்த ருபூபியத்தில் நாம் கை வைக்க முடியாது. எனவே நாங்கள் இந்த விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி தௌவா செஞ்சு கொண்டு போவோம். நாங்கள் இப்படி போனால் நேர்வழி காட்டிடலாம், இப்படி போனால் அவர்களை நேர்வழி செலுத்திடலாம் என்று சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போட்டால் அது நேர்வழியை வழி நடத்துவது எங்களுடைய கையில் இருக்கிறது என்று வந்துவிடும். அது எங்களுடைய கையை சார்ந்ததல்ல, அது அல்லாஹ்வின் கையிலே இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இவளை புரிந்து நடக்க நல்லருள் பாலிப்பானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.